கிட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விகாரி வருஷத்திய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த விகாரி வருஷத்துல நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் கிடைக்கணும், புதிய தொழில் வாய்ப்புகள் அமையணும், நாளும் பொழுதும் நன்மைகள் மிகுந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். விகாரி வருஷத்துல அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. பொதுவாக விகாரி வருட தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய கடக ராசி கடக லக்கணத்துல அதாவது சர லக்கணம் சர ராசியாக விளங்கக்கூடிய கடக ராசி கடக லக்கணத்துல தான் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அந்த புத்தாண்டு அதாவது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் ஆதிபத்திய சூரிய பகவான் இருக்கக்கூடிய அம்சம் வந்துட்டு இருக்குதுங்க. விகாரி வருஷத்து கிரக நிலைகளில் சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருந்தால் கூட விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் இதே சூரிய பகவான் உங்களுடைய அதாவது மந்திரி அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் எடுத்துக்கிறாருங்க. தமிழ் புத்தாண்டில் தமிழ் வருஷம் ஒவ்வொரு வருஷம் அதாவது 60 வருஷங்கள் இருந்தால் கூட ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கும். இருக்கிற 9 கிரகங்களும் 80 விதமான காரகத்துவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சூரிய பகவான் மந்திரி அப்படிங்கிற காரகத்துவம் பெற்று வர்றதுனால அரசு வகையில் ஆதாயம் அதிகரிக்கும். அரசாங்க தேர்வு எழுதினவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட குடும்பத்தோடு சேர்ந்து இணையக்கூடிய நீண்ட நாள் எதிர்பார்த்த இட மாற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும். ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே இந்த புதன் பகவான் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்று ராசி அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒரு வகையில் நீச்சமங்க ராஜயோகம் அப்படிங்கிற சிறப்பும் இருந்துகிட்டு இருக்குது. அதற்கும் மேலான சிறப்பு இந்த புதன் பகவான் இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டில் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால நினைச்சு பார்த்த நன்மைகள் அனைத்துமே இந்த வருஷத்தில் அமையும். அதுவும் நிலையாகவே அமையும். ஆசிரியர் துறையில் உள்ளவங்க, வாய் பேச்சை வருமானமாக வச்சிருக்கக்கூடிய வழக்கறிஞராக உள்ளவங்க, அல்லது மத போதகராக உள்ளவங்க, மேடை பேச்சாளராக உள்ளவங்க, இவங்க அனைவருமே மிதமான அப்படிங்கிறத விட மிகையான வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அம்சமான ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். ஆண்களை விட அதிகாரமும் பணபலமும் ஒரு சில பெண்களுக்கு அமையும். சில வீடுகளில் வந்து பாருங்கள், அதாவது பெண்களை வேலைக்கு அனுப்பாமல் பெண்களை வந்து பொண்ணை பொண்ணை மாதிரி பாதுகாக்கணும்னு நினைக்காத ஆண்கள் ஒரு சில பேர் பெண்கள் வேலைக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த வேலைக்கு போகிற பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலான அதிகாரமோ அல்லது ஆண்களுக்கு மேலான வருமானமோ ஆண்களுக்கு மேலான பதவியோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலை இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாகவே அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீவன ஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நன்மையை நினைச்சவங்க நல்லதாக இருந்தவங்க கடந்த காலங்களில் நேர்மையாக உழைச்ச அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் முழுவதுமே மதிப்பும் மரியாதையும் சிறப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும். அதே ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வரக்கூடிய வருமானங்களும் செல்வங்களும் புகழும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய அதாவது நேர்த்தியான வகையில் கிடைக்கக்கூடிய கீர்த்தி அமையும். கீர்த்தி என்று சொல்லக்கூடிய கீர்த்தி என்று சொன்னால் புகழ். அந்த புகழ் கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய அதற்கும் மேலான பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதாவது நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பண வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வருஷத்தில் அதிகமாகுது. 10 இடத்துல ஒரு பாவக்கரகமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 10 இடத்துல வலிமை பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பண வரவுகள் அதிகமாகவே கிடைக்கும், நேர்மையாகவே கிடைக்கும், தன வரவுகள் தாராளமாகவே மிகுதியாகும். இந்த சனி பகவான் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானாதிபதியாக வர்றாருங்க. அது மட்டும் அல்லாமல் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் சனி பகவான் ராஜாபாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மே
ஏகாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்று வரதனால நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நினைச்ச மாதிரியே நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகமாகும். குறிப்பாக புதிய தொழில் செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பும் வெகுமதியும் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் திருமணம் ஆகி அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ பிரிந்து சென்ற ஒரு சில குடும்பங்கள் இந்த வருஷத்தில் ஒன்று சேரும். இன்னும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏதோ ஒரு வழியாக அதாவது கடமைக்காக வாழ்வதை விட கண்ணியமாக பிரிவது மேல் என்று பிரிந்து இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் நல்லதொரு மனைவி அல்லது நல்லதொரு கணவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அமையும். வயதே ஆனால் கூட வயதில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத விட வயது முதிர்ந்தவர்களுக்கு கூட வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் அதிகமாகுது. கடல் கடந்த பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாகுது. சுக்கர பகவான் ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்று வர்றதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குது. கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பிள்ளைகள் வகையில் நேர்த்தியான நேசமும் அதிகரிக்குது. ஒரு சில பிள்ளைகள் கடந்த காலங்களில் பெத்தவங்க பேச்ச கேட்காம இருந்தால் கூட இந்த வருஷத்தில் வந்து பெத்தவங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பெற்றவர்களுடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே அப்பா அம்மா இருவர் இருந்தால் கூட அந்த அப்பாவை பற்றிய தியாகங்கள் அப்பாவை பற்றிய பாசம் அல்லது அம்மாவை பற்றிய தியாகங்கள் அம்மாவுடைய பாச நேசங்கள் இதுவெல்லாம் புரியணும் அப்படின்னா நீங்கள் எப்ப அப்பா அல்லது அதாவது உங்களுக்கு திருமணமாகி நீங்கள் எப்ப அப்பா அல்லது அம்மா என்ற ஸ்தானத்திற்கு வருகிறீர்களோ அப்பத்தான் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய உண்மையான தியாகமும் உண்மையான பாசமும் புரியும். ஆனால் அந்த பாசத்தை ஓரளவாவது புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவானும் சனி பகவானும் கேது பகவானும் இணைந்து பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷத்தோடு இருக்கிறதுனால தேவையில்லாத அதாவது தியாகங்களை புரியாமல் பெத்தவங்களை மதிக்காமல் மற்றவங்களை மதிக்கிறது அல்லது நல்ல புத்தகங்களை படிக்காமல் தீய பழக்க வழக்கங்களுக்கு தீய புத்தகங்களை படிச்சுக்கிறது அல்லது நல்ல விஷயங்களை கற்றுக்காமல் தீய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது அடிமையாகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையை அதிகமாக சந்தி இருக்கணும் அப்படின்னா அதாவது பிரம்மகர்த்தி தோஷத்தால் பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலையில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் அதாவது விகாரி வருஷத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாகவே ஆறுமுக வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதற்கும் மேலாக சப்த கன்னி வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. சப்த கன்னி வழிபாடு வச்சுக்கும் பொழுது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். சத்தமில்லாத தீய பழக்க வழக்கங்களை அதாவது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஊடுருவக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை சத்தமில்லாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அதனால் சப்தமி திதி வரக்கூடிய நாட்களில் சப்த கன்னிகளை வழிபாடு வச்சுக்கிறது விகாரி வருஷத்துக்குண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசி அதிபதிக்காக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுக்கு அதிபதியாகிய இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஒருவருடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு அற்புதமானது. அந்த வகையில் இந்த ஆறுமுக வழிபாட்டையும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்தை விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறு பலன்கள் மட்டுமல்ல விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம்.
வரோம் ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும் உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.